சின்ன வளத்தியா இருக்கு பாதம் வரப்போது புஞ்சித பாதம் ஒரிஜினல் நேம் ஓஹோ
ana area kulliye minor na orudanya mogaraya patta apri ana janduka ell enda ketta potala appa mama adiyara nama minjeyambiya unnaye pura nama round kadikidu adichika superya akama mudiyuma ala nikka mudiyuma nikka mudiyuma kekkara size patta vera maatla theriyudu adala nikka mudinja nalana minor ah irken poya adiya solraga poya 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 kannu va nikka ramisha namba mathayagre amma chettima na ana kondai chettima namba mathayagre ஏ மைனர் குஞ்சுங்கற சத்தியமா அது எல்லாம் இருந்துட்டு போகுது அதுக்கு அப்புறம் சொல்லுங்க ஓ உனக்கு மேஜர் குஞ்சா தேவைப்படுதா ஐயோ நான் அத பத்தி பேசல எந்த இதா இருந்தாலும் நீங்க அப்படி இருமா சொல்றீங்களே மைனர்னா இன்னமே மைனரா தான் தெரிஞ்சிட்டு இருக்கேன் எங்க மைனர் எங்க ஏரியாக்குள்ள சொத்து வச்சு எக்கச்சக்க கொஞ்சம் அறிவு இருக்கா உனக்கு மைனரா எடுத்துக்கீங்க என்ன பண்ணணும் கட்டிக்கிட்டோம்னா ஒரு கொண்டாட்டியா சரி கட்டாதவங்களுக்கு தான் தினம் ஒரு கொண்டாட்டி இதெல்லாம் வெக்கமா இல்ல உனக்கு ஏய் இப்ப கொம்பளை சந்தே நாக்க தொங்கப்படாது ஒரே ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு நம்மனாக்கா சலிச்சு போகும் போர் அடிச்சு போகல ஒரு கடையில சாப்பிடணும் ஒரு நாளைக்கு தட்டி விளாசி ஒரு நாளைக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஒரு நாளைக்கு கையேந்தி போறேன் வித்தியாசம் தெரியும் என்னதான் இருந்தாலும் வீட்டு சாப்பாடு மாதிரி எதுவுமே வராதிரி மாப்பிள்ளி கடையே நாக்க தொங்க போட்டு அலையாத கண்ட பாவம் அலையப்படாது ஒரே வீட்டுல இருந்து சாப்பிடும் வீட்டு சாப்பாடு வீட்டு சாப்பிட்டு நீங்க தனா ரசத்தை வச்சு ஊத்துவீங்க நாங்க குடிச்சு கொடுப்பாங்க டெய்லி ஒரு பிரியாணி சாப்பிடுங்க ஒரு ஒரு ருசியா தெரிஞ்ச நல்லா இருக்குமா ஏங்க கண்ட பக்கம் ருசி தெரியல அலையாத வீட்டுல இருக்க சாப்பிட உடம்பு நல்லா இருக்கா அப்படிலாம் இருக்க முடியாது என்ன உனக்கு பிரச்சனை டவுட்டல் பண்ணாத அப்படிதான் பண்ணுவேன் வா உன்னை கூட்டி போறேன் தொட்டி பச்சை தட்ட பிடிக்காதியா பணம் இருந்தா போதுமா வேங்க நிறைய பணம் இருக்கு வேங்க நிறைய பணம் இருக்கு உனக்கு இருக்க பேங்க்ல அக்கவுண்ட் இருக்கா இந்தியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் ஐசிஐசி பேங்க் அப்புறம் டிசிடிசி பேங்க் ஆர்என்டிசி பேங்க் ஆர்என்டிசி பேங்க் என்ன சொல்றீங்க சட்டுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா உனக்கு காரக்குடிக்குள்ள மட்டும் எத்தனை வீடு இருக்குது எக்கச்சக்கமா சொத்து கதவிதி தங்கத்துல வச்சு தாங்குறேன் நம்ம பழக்கமே போயிட்டு செலவுக்கு காசு வாங்கிட்டு வர்றதே நம்ம வாங்கி கொடுத்து போற பழக்கம் நமக்கு பிடிக்காது காசு கொடுத்து நீங்க வந்து குளிச்சி உலக்கிறீங்க போய் அது பார்த்த பொம்பளைனா விவரம்லாம் பொம்பளை இருக்காங்க நீங்க டவுன்ல போங்க அப்ப நீங்க நம்மள சிரம் நினைக்கல முன்னாடி
சத்தியமா அப்படி என்ன வேணும் செய்வே செய்வேன் நான் உன்னை செய்வேன் இல்ல வயித்துக்கு ஆளை மூஞ்சி முகம் நான் சொன்ன நீ என்ன வேணும் செய்யறே செய்வேன் அப்ப நீ கழுவுக்கு நானே உன்னை செய்யணும் சொல்லிருக்கேன் மணி கட்டு மண்டையா போய் அப்ப நிலமேக்கு வரோ அப்ப போட்டு உனக்கு வெச்சு வந்து கொன்றுவேன் போட்டு நீ தான் அப்புறம் வெள்ள செலவடி திருவே அப்புறம் என்ன கொண்டு விட்டு இந்த மாதிரி யாரு குங்குமத்தோட திரியவனா இங்க பாரியா நீ செய்யறதுனா எனக்கு இதயாதுன்னு சொல்ற எது நீ ஆ ஒன்னு செய்வேன்னே அது என்ன செய் நான் ஒன்னு செய்வேன் அப்படி சொல்லணும்ல அத நான் ஒன்னு செய்வேன் நீ என்ன செய்வே ஏ ஒன்னு ஒன்னு செய்வே ஒன்ன இல்ல ஒன்னுதே நல்லா தெரிஞ்சுக ஆண் சிங்கம் பெண் சிங்கம் அப்படியா பொண்டாட்டி செத்தா கூட மஜூர் ஒன்னு வச்சு குருசனே செத்தாலும் சாண்ட குடிக்கு போறானே போறானே அது பாவி இந்த தமிழ்நாட்டுல பிறந்த பெண்ணாடி நீ சண்டாலி புருஷன் செத்த மயிர் ஒண்ணு போவியா போயிட்டு போ நீ போ நானும் போறேன் ஆனா நான் என்ன செய்வேன் என்ன ஏழா நாள் ரெண்டாவது கொண்டாடி கட்டு ஏழா நாள் ரெண்டாவது கொண்டாட்டி நான் கட்டுவேன் ஊர் உலகம் என்னை பார்த்து கேட்டு என்ன நீ எல்லாம் மனுஷனா கொண்டாட்டு செத்து ஒரு வாரம் தான் ஆகுது அதுக்குள்ள இந்த கொண்டாட்டு கட்டி விட்டேன்னு கேட்டான்னா என்ன செய்வ நைஸ் அடிப்பு எப்படி நைஸ் அடிப்பீங்க எனக்காகவா அந்த கொண்டாட்டு இந்த புள்ள ஹோட்டல் போற தாய் வேணுமே அதுக்காக அப்ப நைவ அடிப்பேன் நீ அடிச்சு விடு பாப்பா அடிச்சு விடு இல்ல அது என்ன ஏ பக்கத்துல எடுத்து வச்சிட்டு அங்க வேற சேர்த்து நீ நைவ ஆளாயா ஏ நீ நைவ அடிச்சா நல்ல பையன் பப்பன குடிச்சனா நீ கிறுக்கு பையன் குடி லூசு நான் நைவ அடிச்சு விட்ட மாதிரி நீ அடிச்சு விடுவியா என்னத்துக்கு நமக்கு இந்த நைவ எல்லாம் பிடிக்கவே பிடிக்காது நீ என்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஏன் வாயை கலற சரி கலற சரி கலற அப்ப நீ ரெண்டாவது வருஷம் கட்டுவியா ரெண்டாவது ரெண்டாவது விஷயம் கட்டறது தப்பு இல்லைனா எவ்வளவோ பெண்கள் எல்லாம் சின்ன சின்ன வயசுல எல்லாம் கணவரை இழந்தவங்க ஆதரவுக்கு யாருமே நானே ஏத்துக்கிறேன் அப்படி வாழ்வு கொடுக்குறவங்க தான் ரெண்டாவது பண்ணிக்கலாம் உதவி மரணத்தை நானும் ஆதரிக்கிறேன் கண்டிப்பா அதை பண்ணிக்கலாம் நீ ரெண்டாவது புருஷன் கட்டலாம் கட்டலாம் ஆனா நான் சொல்ற மாதிரி உன்னால சொல்ல முடியாது அப்ப ஒண்ணு என்ன சொல்லுவ ஒண்ணே நான் பயங்கரமா சொல்லுவேன் இப்ப நீ தான் எனக்கு ரெண்டாவது உன்னாடி வெச்சுக்க அப்ப வெச்சுக்கடா சும்மா நடச்சுக்க உன்னை கூட்டிட்டு வருவேன் என்ன கூட்டிட்டு வரீங்க தாலி கட்டி கூட்டி அந்த நெடுபேரும் வீட்டுக்கு போய் கூட்டிட மாட்டேன் வாசல்ல நிப்பாட்டி வாசல்ல நிப்பாட்டி சொறு கொடுத்து சொறு கொடுத்து ஓரமா ஓரமா வச்சிட்டு பயந்துட்டேன் நல்ல பழைய கட்ட வழக்கமா அடைத்து போனது உனக்கு மரியாதை இல்ல தண்ணில பாவுமா இல்ல என்ன கேளே நல்ல பர பரன கூட்டி விட்டுட்டு கூட்டி விட்டுட்டு சாணிய கரைச்சி உன்னை கட்ன பாவத்துக்கு வழக்கமா தேடி செருப்படி சாணி கரைச்சி தலையில ஊசி போய் தலையில ஊத்து வா வாசல் தெளிச்சி சுத்தமா கோலம்லாம் போட்டு கையால கக்கல நான் இப்படி குத்துற தயா தேடிட்டு இருந்தேன் உனக்கு ஆரத்தி எடுப்பேன் வெத்தலையில வச்சு சூடத்தை கொளுத்து கொண்டு மலமகளே மணமகளே வாழா ராஜா அறிவிட அந்த பயவுள்ளைக்கு ஞாபகம் சக்தி பாரு நான் கூட அந்த பாட்டை மாத்தி பாடுவேன் மனது காலையும் தூக்கி வச்சு ஏமா அந்த வலது காலம் சொன்னீங்க அது ஒரு காலம் ரெண்டு காலம் ஒரு காலம் அந்த மைக்கத்தான நான் சொன்னேன் அப்ப ரெண்டு காலம் இருக்கு பப்பரமான போங்க உள்ள கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு வந்து மூத்த கொண்டாட்டி போட்டாவ பெருசா மாட்டி மாட்டி சீரியல் பல்பலாம் போட்டு மின்ன விட்டுるேன் மின்ன விட்டுட்டு போங்கட காட்டு என்ன நீ பாருமா இப்போ தான் கொக்க அவ இருந்த இடத்துல தான் நீ இருந்து குடும்பம் நடத்த போற அந்த புண்ணியவதியை கும்பிட்டுட்டு உள்ள வா அப்படினா உலக ஒத்துக்கறோம் அப்ப நான் மாமா நீ என்ன செய்யணும் நீ கவலை படாதீங்க மாமா எங்க அக்காளால என்ன முடியுது அதவிடமா நல்லா பாக்குறேன் மாமா இந்த தங்கமே தங்கமே முதல்லயே தெரிஞ்சதா நானே அவ கொண்டுட்டு அப்படின்னு நம்ம இதே பாசத்துல கொஞ்சுவோம் நீ புருஷன் செத்துட்டான்னு ரெண்டாவது புருஷன் கட்டிட்டு கூட்டிட்டு வரும்போது மூத்த புருஷன் போட்டாவ கட் அவுட் மாதிரி அடிச்சு வச்சு கட் அவுட் மாதிரி அடிச்சு வச்சு பெரிய மாலையா போட்டு மாலையா என்னங்க இவரு தான் உங்க அண்ணே அவரு செஞ்ச இடத்துல தான் நீங்க செய்ய போறீங்க அவரை கும்பிட்டுக்கிட்டு உள்ள வாக்கு அவர் செஞ்ச இடத்துல கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் சொல்லி பாரு சொல்லுப்ப பல்லடிக்கிட்டு பிரிய தொடுக்கிட்டு அடிக்க அந்த விஷயத்துல அம்மா அவன் நினைப்பு இருக்காடின்னு கேட்பானா ஆண்களுக்கு பெண்களுக்கு உள்ள வித்தியாசம் நீங்க என்ன தப்பு பண்ணாலும் பெண்கள் நாங்க அனுசரிச்சு போயிடறோம் தப்பே பண்ணாலும் பெண்கள் நாங்க அதிக தண்டனையத்தான் அனுபவிக்கிறோம் குட்டி சவரை தாண்டினால ஆம்பளை ஆம்பளை ரொம்பவும் தாண்டால ஒன்னு தாண்ட ரெண்ட தாண்டா பேசாம உட்காந்து எதிரிக்க முடியாது இன்னும் குட்டி சவரை தாண்டவே திரிஞ்சு அலையிறியே உட்கா வெக்கமா இல்லையா இதுல ஒரு குழப்பம் வேற யாருந்தாலும் ஒரு அளவு இல்லையா பேசுறதுக்கு உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல சின்ன எந்திரிக்கவே முடியல அந்த 16 கொண்டாடினா நல்லா உட்கார்றேன் ரொம்ப சென்னையா இருக்கு கைப்பிடியா சூப்பையா
உட்கார்ந்து அந்திருக்கு பல்ல கடுத்து செஞ்சு விடுங்க எனக்கு வளர்க்கறதுக்கானே பாட்டியாது அதுதான் முறை. மாமனார் என்ன கொத்தமல்லி ஏவாரம் இப்படி பண்ணினா ஓடு அம்மாவம்மா. நீ நாலு பேர் வந்து ஜாமான் கேட்கல, நீ இப்படி கொணச்சுக்கிட்ட நீங்க நின்னு பாக்குறீங்கல்ல, அதுக்கப்புறம் பேரம் பேசுவோம். என்ன ஏவாரம் போட்டு தேவையான பாடமா
மாட்டேன் ஐயோ சாப்பிட வெயி ஐயோ புடிச்சானே நீயே புடிச்சிருக்கானே நீங்களே முத்த கொடுத்துக்கிறியா ஒரு முண்டையும் மதிக்க மாட்டேங்கிறாளுங்க அப்புறம் என்ன பண்றது நம்ம நினைச்சேன் நான் குடுத்தா நினைச்சேன் இன்னைக்குதான் உங்களை பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் எங்கயோ நீ தப்பா செஞ்சீங்க இல்ல இல்ல உங்களை யாருமே மறக்கவே மாட்டாங்க அவ்வளவு நல்ல மனுஷன் நீங்க அப்படிதான் இருக்கணும் ஆம்பளை தான் இப்படிதான் இருக்கணும் இப்போ ஒருத்தன் பார்த்தீங்க பொண்டாட்டி போட்டு அடிக்க ஒத்தைக்க மிதிக்க குத்த பெண்களை எவ்வளவு பக்குவா ஏன்னா மென்மையானவங்க பெண்ணு அதனால அவங்களை டீல் பண்ணி வாயா பாதி இருந்தாலும் எல்லா பொம்பளைக்கும் மயக்க மயக்கமா வருது அது அப்படிதான் நான் லைவா செய்வேன் நமக்கு இந்த கம்பெனி சரிப்பட்டு
நான் எப்படி வெளி முடிப்பியா நான் அறிவை பார்த்து தூக்கி பிடிச்சிட்டேன் நீங்கள அடடாடா ஆச்சரியா நிச்சயம் பரமசிவன் பார்வதி வந்துட்டாங்க பாப்ப காண செத்து போச்சுனே செத்து போச்சு தெரியாதா பைத்தியம் இந்த பாம்பு சினிமால நடிக்கிற பாம்பு செத்த மாதிரி காய்ச்சி வந்துச்சுன்னா அப்படியே படுத்துக்கிட்டே சத்தியமா தலையில ஆக்கம்னு சத்தி தலையில அடி சத்தியம் பண்றியா குடிக்காம இருந்தா சத்தியம் பண்ணுவா குடிக்கலனாக்கா எந்த நம்மளே குடியில அடிச்சா சத்தியம் பண்ணுவேன் தலையில சத்தியம் இதுதான் வித்தியாசம் தலையில அடிச்சுனா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் வெங்காயம் கூட உடிக்க விட மாட்டேன் கண்ணீர் தண்ணியே வராம பாதுகாப்பா பதினஞ்சு வருஷம் அடிப்பட்ட
என்ன காரணம் எப்பவுமே அந்த சந்தோஷத்தை கெடுக்க கூடாது.
வாட்டுக்கு சுந்தர பறவை புரியட்டும் அப்படின்னு கொஞ்சம் கதை Thank you.